ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரக்ஷோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 5/5/2021 விளவ வருடம் சித்திரை மாதம் 22ஆம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய தேதி நவமி. மாலை 6:14 பின்பு தசமி. நட்சத்திரம் அவிட்டம். பிற்பகல் 1:45 பின்பு சதயம். நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை, ராகு காலம் மதியம் 12:00 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30 9:00 வரை, குளிகை காலம் காலை 10:30 12:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூசம் ஆயில்யம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 5, விதி எண் 6. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பிறந்த குலத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடிய நல்ல நாள். தன்னுடைய குலம், தன்னுடைய வம்சம், தன்னுடைய குடும்பம் என்ற பாரம்பரியத்தில் வந்து அதிக ஈடுபாடும், அதற்காக சிரமம் எடுத்து தன்னுடைய குலத்தை காப்பதற்கான ஒரு பண்பாடும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இன்பம் என்பது இளம் வயதுக்கு மட்டுமே சொந்தமல்ல என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் நாகநாத சுவாமி. அதிஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிஷ்டை எழுத்துக்கள் ஏ இஜன். ரிஷப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஆத்ம திருப்தி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். எடுத்ததற்கெல்லாம் கோபப்படுகிற ஒரு சூழல் வந்து இன்றைய நாளில் விலகும். அதே மாதிரி தன்னுடைய குடும்பம், தன்னுடைய குழந்தை, தன்னுடைய மனைவி, தன்னுடைய உறவுகள் என்ற வகையில் வந்து பாசங்களும் நேசங்களும் அதிகரிக்கும். தன்னுடைய கட்டுப்பாட்டில் தன்னுடைய குடும்பம் மிகப்பெரிய தன்மானத்தோடு கௌரவத்தோடு வளம் வரணுங்கிற எண்ணம் உதயமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கால தேவன் சொல்லுகின்ற பூர்வ ஜென்மத்தை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சக்தி மாரியம்மன். அதிஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிஷ்டை எழுத்துக்கள் ஐ ஆர். மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உப ஜெய லாபஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும். நீண்ட நாள் எதிர்பார்த்த பதவி உயர்வு இன்றைய நாளில் அமையும். அதே சமயத்தில் வந்து தொழில் ரீதியான வகையில் மிகப்பெரிய லாபங்களையும், உடல் ரீதியான வகையில் சின்ன சின்ன சேமங்களையும் சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காலங்கள் மாறலாம், ஆனால் கௌரவம் மாறக்கூடாது என்பதில் உறுதி கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராஜயோக விநாயகர். அதிஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிஷ்டை எழுத்துக்கள் டி என். கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உறவுகள் மூலமாக பெருமைகள் உதயமாகக்கூடிய அற்புதமான நாள். மாமன் மச்சான் மைத்துனர் வகையில் இருக்கக்கூடிய மனச்சங்கடங்கள் விலகும். பூமிகாரகன் சகோதரகாரகன் செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால சகோதர வகையில் ஒற்றுமையும் சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உறவாக இருந்தாலும் பிரிவாக இருந்தாலும் உண்மையை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தென்முகக்கடவுள். அதிஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிஷ்டை எழுத்துக்கள் இஜட் எல். சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மன அழுத்தமும் ரண வேதனையும் விலகக்கூடிய நல்ல நாள். தைரிய வீரியஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய தைரியமான செயல்பாடுகளால் தனவரவு அதிகரிக்கும். அதே சமயம் உங்களுடைய கௌரவமான பேச்சுக்களால் உங்களுக்கான கௌரவமும் தன்மானமும் மிகுதியாகும். அரசாங்க வகையில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சர்ச்சைக்குரிய விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கிருஷ்ண பரமாத்மா. அதிஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் செந் நிறம், அதிஷ்டை எழுத்துக்கள் என் கச். கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு விருப்பப்பட்ட விஷயங்கள் பொருத்தமாக கிடைக்கக்கூடிய அம்சமான நாள். அதாவது கடந்த காலங்களில் ஒரு சில விஷயங்களுக்காக விருப்பப்பட்டு அதற்காக முயற்சி எடுத்து அதற்காக ஏக்கம் உள்ளவங்க அந்த ஏக்கங்கள் பூர்த்தியாகக்கூடிய யதார்த்தமான சூழ்நிலைகளை இன்றைய நாளில் சந்திக்க முடியும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கோமாதா பொம்மையை தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர். அதிஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிஷ்ட எழுத்துக்கள் யு எல்.
துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நவீன புதுமைகளில் நாட்டம் ஏற்படக்கூடிய நல்ல நாள். செய்கிற தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் புதிய சூட்சுமங்களையும் புதிய செயல்பாடுகளையும் புகுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதே சமயத்தில் வந்து புதிய கிளைகள் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். எல்லாவற்றுக்கும் மேலாக பெட்ரோல் பங்க் எண்ணெய் நிறுவனங்கள் வச்சிருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆச்சார அனுஷ்டானங்களை கடைபிடிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர். அதிஷ்டையன் ஒன்று அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிஷ்டை எழுத்துக்கள் ஐ எல். விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட பற்றாக்குறைகள் விலகக்கூடிய நல்ல நாள். எட்டாக்கனை கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய நாளாகவும் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் ஹார்ட்வேர் தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும் கட்டிடப்பணியில் உள்ளவர்களுக்கும் கௌரவம் மிகுதியாகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபாட்டோடு செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் உலகமாதேவி. அதிஷ்டையன் எட்டு அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு. அதிஷ்டை எழுத்துக்கள் ஏ எல். தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஆதாயமோ அனுகூலமோ சேதாரம் இல்லாமல் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. தைரியஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய தைரியமான செயல்பாடுகளால் தனவரவு அதிகரிக்கும். பக்குவமான செயல்பாடுகளால் பக்குவமான பேச்சுகளால் பணவரவு மிகுதியாகும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்களும் எதிர்கால திட்டங்களை தீட்டக்கூடிய அம்சங்களும் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆச்சார அனுஷ்டானங்களை கடைபிடிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மிருத்யுஞ்சேஸ்வரர். அதிஷ்டையன் ஒன்று அனுகூலமான வர்ணம் காவி. அதிஷ்டை எழுத்துக்கள் எஸ் யூ. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சின்ன சின்ன தடைகள் இருந்தால் கூட அஸ்த ஐஸ்வர்யங்கள் சேரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் அமையுது. சப்தமஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால சத்தம் இல்லாத வெற்றிகளையும் அதே சமயத்தில் கலஸ்தர சம்பந்தப்பட்ட வகையில் நல்லதொரு மனசுக்கு பிடிச்ச வரன் அமையக்கூடிய பாக்கியங்களையும் சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உயர்கல்வியில் உள்ளவங்க உத்வேகம் காட்டுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் காமதேனு. அதிஷ்டையன் இரண்டு அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி. அதிஷ்டை எழுத்துக்கள் எஃப் ஆர். கும்ப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பாக்கியமான சூழ்நிலைகளும் பண வரவுகளும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். குடும்பத்தின் மீது பற்றும் பாசமும் அதிகரிக்கும். பிள்ளைகள் மீது பிள்ளைகளுடைய கல்வியின் மீது கவனம் செலுத்துவது நல்லதாக இருக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் யானை பொம்மைகள் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வித்யா கணபதி. அதிஷ்டையன் எட்டு அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை. அதிஷ்டை எழுத்துக்கள் கே ஏ. மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மர்ம நோயும் தர்ம வினையும் விலகக்கூடிய நல்ல நாள். உடல் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய தேவையில்லாத நோய்கள், அதே மாதிரி உடல் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய தேவையில்லாத உடல்நல தொந்தரவுகள், அதே சமயம் வந்து தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அதே சமயம் கடந்த காலங்களில் வேண்டுதல்களுக்கு உண்டான பாக்கியங்களும் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் வந்து பலிதமாகக்கூடிய வாய்ப்புகளும் அடிமனதில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் அரங்கேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அனுமானமான பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சக்கரத்தாழ்வார். அதிஷ்டையன் மூன்று அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு. அதிஷ்டை எழுத்துக்கள் என் பி. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான கோச்சார ரீதியான பொதுவான பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.